தமிழ்நாட்டுடைய ரேஷன் துறையான தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன்ல கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபாய்க்கு ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்தது. இந்த ஊழலுக்கான மிக முக்கியமான காரணம் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனுடைய மேனேஜிங் டைரக்டராக இருக்கக்கூடிய சுதாதேவி அவர்கள், இந்த துறையுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய காமராஜ் அவர்கள், மற்றும் இந்த யாருக்கு பேவரபுளா இந்த ஊழல்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அது வந்து கிறிஸ்டி ஃபைட்ரான் நிறுவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் சம்பந்தப்பட்ட ஒரு 6 நிறுவனங்களுக்கு மாறி மாறி டெண்டர் கொடுத்து இந்த ஊழல்கள் நடைபெற்றிருக்கு. இது என்னன்னா, நம்மளுடைய ரேஷன் துறையில சக்கரை, பாமாயில், பருப்பு, இது எல்லாமே மக்கள் கொடுக்கறதுக்காக கொள்முதல் செய்யறாங்க. இந்த கொள்முதல்ல பல வருடங்களாக 10-15 ஒப்பந்ததாரர்கள் பங்கெடுத்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் திடீர்னு கிறிஸ்டி ஃபிரைட்ராம் நிறுவனம் உள்ள வரும் பொழுது, குமாரசாமி கிறிஸ்டி ஃபிரைட்ராம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன், வருமான வரித்துறை கூட ரீசெண்டாக ரெய்டு பண்ணாங்க. தொடர்ந்து வந்து முட்டை ஊழல், பல ஊழல் பேசப்படுது. இந்த நிறுவனம் உள்ள வரும் பொழுது இவர்களுக்கு ஏற்ற மாதிரி டெண்டர் விதிகள் எல்லாத்தையும் மாற்றி ஏற்கனவே பங்கெடுத்த ஒப்பந்ததாரர்கள் யாரும் பங்கெடுக்க முடியாதபடியும் இவங்க மட்டும் பங்கெடுக்கிற மாதிரியும் விதிகளை மாத்திடுறாங்க. அப்படி மாத்தினதன் மூலமாக நமக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்படுது. என்னன்னா, இவ்வளவு நாளா சந்தை மதிப்புக்கு சப்ளை பண்ணிட்டு இருந்த சர்க்கரைய இவங்க 2019 உள்ள வந்த உடனே ஒரு கிலோவுக்கு 10 ரூபாய் அதிகமா கொடுக்கறாங்க சந்தை மதிப்பை விட கிறிஸ்டி நிறுவனங்களுக்கு. அதே மாதிரி 2017 பாமாயில் சப்ளை பண்ணிட்டு இருந்த கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் வந்து சந்தை மதிப்புக்கு சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் கிறிஸ்டி உள்ள வந்த உடனே ஒரு பவுச்சுக்கு, ஒரு பாக்கெட்டுக்கு கிட்டத்தட்ட 15 ரூபாய் அதிகமாக அவங்க கிட்ட இருந்து கொடுத்து வாங்குறாங்க. ஒரு பாக்கெட் பாமாயில் வந்து மார்க்கெட்லயே 62 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு சொன்னா, கிறிஸ்டி நிறுவனத்திடம் இருந்து அது 78 ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. சர்க்கரை வந்து அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 2019 38 ரூபாய்க்கு கிடைச்சிட்டு இருந்த சர்க்கரையை 47 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பொருளையும் 10-30 ரூபாய் வரைக்கும், பருப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா பருப்புல வந்து 58 ரூபாய்க்கு கிடைச்சிட்டு இருந்த பருப்பை 2017 இவங்ககிட்ட 86 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த அளவிற்கு ஒரு ஒவ்வொரு கிலோ பருப்பு சர்க்கரை பாமாயில் செய்த ஊழல், இவங்க கிட்ட இருந்து வந்து கோடிக்கணக்கான கிலோ கொள்முதல் பண்ணதுல நடந்த ஊழலின் மதிப்பு மட்டும் 1480 கோடி ரூபாய். அப்போ இந்த 1500 கோடி ரூபாய் ஊழல் செய்து யாருக்கு பாதிப்புன்னு யோசிக்கும், சாதாரண மக்களுடைய வயிற்றில் அடிக்கிறாங்க. ஏன்னா சாதாரண மக்கள் தான் ரேஷன் கடைக்கு நீங்க போய் கியூல நின்று, அங்க கியூல நின்னதுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு வந்து பல நேரத்தில் சக்கரை கிடைக்கிறது இல்லை, பாமாயில் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இவங்களுக்குலாம் ஏன் சரியா கிடைக்கிறது இல்லைன்னா, இந்த துறையில இவ்வளவு ஊழல் நடக்கிறதுனாலதான் இதெல்லாம் சரியா கிடைக்கிறது இல்லை. இவ்வளவு 1500 கோடி ரூபாய் ஊழல் நடக்காமல் இருந்ததுன்னா சாதாரண மக்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த அன்றாட சர்க்கரை, பாமாயில், பருப்பு எல்லாமே சரியா கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இந்த ஊழல் மீது முதல்வர் எடப்பாடி என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி இருக்கு. அறப்போர் இயக்கம் இந்த புகாரை சிபிஐக்கு கொடுத்திருக்கோம். சிபிஐ இதை வந்து உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்து அமைச்சர் காமராஜ் மீது, சுதாதேவி ஐஏஎஸ் மீது, கிறிஸ்டி நிறுவனங்கள் மீது, மற்றும் மத்திய அரசுடைய எம்எம்பிசி எஸ்டிசி போன்ற நிறுவனங்கள் இருக்காங்க, அவர்கள் மீதும் எஃப்ஐஆர் பதிவு செய்து உடனடியாக இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி